கரண் சத்குரு, எனக்கு ஒரு உறுதியான தன்மை இல்ல. தூக்கத்தை விட்டுட்டு என்னால யோகா பண்ண முடியல. சோ தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தூக்கத்துல யாரும் யோகா பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல சத்குரு, தூக்கத்துல இருந்தனா இப்ப நான் 5 மணிக்கு எழுந்து யோகா பண்ணணும் நினைக்கிறேன். அந்த மாதிரி யோகா மாதிரி உயர்வான விஷயத்துல விஷயத்துக்கு கூட என்னோட தூக்கத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. எனக்கு ஒரு உறுதியான தன்மை வந்து தொடர்ந்து யோகா பண்ணணும்னு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் சத்குரு. நீங்க நைட்ல ஒன்னு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுங்கம்மா. அப்படியும் காலையில யோகா நடக்கலன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சிடுங்க. ஆமா, உண்மையா? அதுல ஒன்றும் பாதிப்பில்லை, ரொம்ப நல்லது உடலுக்கு. ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு விளக்கெண்ணெய் கொடுத்துருங்க, கரெக்டா 4:30 மணிக்கு எழுப்பிடும். நாலரை மணிக்கு எழுப்புறது மட்டும் இல்லை, உடல் யோகா பண்றதுக்காக தேவையான ஒரு தூய்மையை உருவாக்கிடும். ஆமா, சொல்லணும் உங்களுக்கு. யோகி என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் ஒரு தடவை பண்ணுறாங்க, 2 தடவை பண்ணுறான் டெய்லி. ஆமாம், இது தமாஷ இல்லை. எதுக்குன்னா, எப்போ மலம்ன்றது உடலில் சேருதோ அது சீக்கிரமாக வெளியே போகலன்னு நெத்திக்கு ஏறுது அது கொஞ்சம், அதே வாசனை. பெருக்குடல் எப்படி இருக்கணும்னா, இப்போ தண்ணி பைப் மாதிரி இருக்கணும், காலியாக ஒன்றும் இருக்கக்கூடாது, அதில் க்ளீனாக இருக்கணும். அதில் ரொம்ப மலம் வச்சிங்கன்னா அது இங்கே வந்து சேர்ந்துக்குது அதுக்கப்புறம். ஆமாம், அதனால் உடலில் இப்படி மந்தம் வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னா, உடல் தூய்மையாக இல்லை. உடல் தூய்மையாக வச்சுருந்தா 4 மணி நேரம் ரொம்ப களைப்பாக இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் தூங்கினா முழிச்சு உட்காந்துக்கும் தானா. இது ரொம்ப இப்படி ஆயிடுச்சு, 10 மணி நேரம் தூங்கினாலும் எழுந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைண்ணா உடலுக்கு. உடல் தூய்மையாக இல்லை. ஒன்று என்ன சாப்பிட்றோம் கவனிச்சுக்கணும், இன்னொன்று நைட்டில் ஒரு சின்ன ஸ்பூனு விளக்கெண்ணெய் டெய்லி 1 மாதம் குடிச்சிடணும் நாம். ஆமாம், காலையில் கரெக்டாக 4:30 மணிக்கு எழுப்பிடும், அப்போ 5 மணிக்கு கரெக்டாக யோகா பண்ணிக்கலாம். எதே நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில், அதுக்கு சரியான குறிப்பிட்ட தயார் பண்ணிக்காம நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை உருவாக்காம ஏதோ ஒன்று நடக்கணும் நடக்கணும்னு அப்படி ஒன்றும் நடக்காது நமக்கு, அப்படிலாம் நடக்காது வாழ்க்கை. தேவையான சூழ்நிலை நம்ம உடலில் நம்ம மனத்தில் எல்லாம் உருவாக்குனதா எல்லாமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. காலையில் யோகா பண்ணணும்னு நைட்டில் நம்ம வெறுப்பச்சக்காய் சாப்பிட்டு படுத்துக்கிறோம், நல்லா இப்படி சாப்பிட்டு படுத்தான் 10 மணி நேரம் தூக்கம் வருது, வராமல் என்ன ஆகுது? அதுலேயும் இந்த பெரிய என்ன பெருங்குடலில் மலம் சேர்ந்துருச்சுன்னா மந்தோன்றது வந்துடும் உடலில், அங்கே சேரக்கூடாது. அது சேர்றதுக்குள்ளே வெளியே போயிடணும், அது மலம் வெளியே விட்டுடணும் தானே, அதனால் விட்டுடலாமே. வேற சொத்து சொத்து விட மாட்டீங்கன்னா இதனால் வச்சக்கூடாது உடலில் நாம். அதெல்லாம் சேர்ந்தால் தான் தூய்மை இல்லாத நிலை உடலில் வந்தால் தான் இது தூங்கணும்னு ஆகுது, இல்லைன்னா இது வாழணும் தானே வந்திருக்குது இந்த உடல். இந்த உடலுக்கு வாழணும்னு ஆசையா, படுத்து தூங்கணும்னு ஆசையா? இதுக்கு வாழணும் தான் ஆசை. எதுக்கு படுத்து தூங்குதுன்னா தூய்மையாக வச்சுக்கல நாம.